வெல்கம் பேக் டு மை சேனல். ஏனுங்க அம்மி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். குக்கிங்கில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த பொரியல் வந்து முட்டை யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேனில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி முட்டை வந்து தாளித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய், 2 கீரி போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சமையலில் சின்ன வெங்காயம் எப்போதுமே ஆட் பண்ணி அந்த குக்கிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும், நிறைய ஆட் பண்ணாதீங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ரத்தம் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருப்போம், அது வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும், நம்மளோட குக்கிங் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் இது கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஷாப்லலாம் போய் ரத்த பொரியல் எப்படி வாங்குறீங்களோ அதே சேம் டேஸ்ட் வரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கேன். நார்மல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு முட்டை போட்டு மஞ்சள் பெப்பர் இதுக்கு தேவையான உப்பு இது மட்டும் நீங்கள் போட்டு எக் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரத்த பொரியலுக்கு தேவையான பெப்பரும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது முட்டை பொரியல், இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பைசினஸ் பார்த்திங்கன்னா இது எப்படி அந்த டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடைசியாக தேங்காய் பூ, கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான எம்மியான ரத்த பொரியல் ரெடி. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடலாமா? ரத்தத்தின் ஏனுங்கம்னி, எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? எல்லாரும் முட்டை யூஸ் பண்ணி ரத்த பொரியல் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துட்டீங்க. நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.